கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எரிகோவிற்குள்ளாக சென்றார்கள் என்று மார்க்கு 10 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து செய்த கடைசி மிராக்கிள் அதிசயம் என்று சொல்லி பார்க்கும்போது பார்வையற்ற பர்திமேயுவை இயேசு குணமாக்கியது தான். எரிகோவிற்குள்ளாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பஸ்கா பண்டிகையின் நிமித்தமாக கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது, சத்தம் கேட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பார்வையற்ற பர்திமேயு அந்த சத்தத்தை கேட்டு என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே பார்வையற்ற பர்திமேயு சத்தமாய் அழைக்கின்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் அழைக்கின்றான். அவன் அழைக்கும் பொழுது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் சத்தம் போடாதன்னு, ஸோ சத்தம் போடாதன்னு சொன்னதுமே இன்னும் அதிக சத்தமாய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதிக சத்தமாய் அழைக்கின்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நிற்கின்றார். அதிக சத்தமாய் அழைக்கும் பொழுது நின்று அவனை திரும்பி பார்த்து அழைத்து வரும்படியாக சொல்லுகிறார். அப்போ வந்து சொல்கிறாங்க, இயேசு உன்னை அழைக்கின்றார், வா என்று சொல்லி திடன் கொள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு அழைக்கும் பொழுது நாம் சத்தத்தை கேட்கும் பொழுதே நமக்கு மகிழ்ச்சி. அவர் அழைக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுங்களா? அந்த மேல் வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிந்து விட்டு அவன் ஓடுகிறவனாய் காணப்படுகின்றான். அவனுக்கு இருந்த சொத்தெல்லாம் அந்த மேல் வஸ்திரம் தான். எரிகோவிலே குளிர் நிறைந்த காலத்திலே அவன் அதை எல்லாம் பொருட்படுத்தலையே, அப்பா அழைக்கிறார் நான் ஓடுறேன்னு சொல்லி ஓடி வர்றான். அப்போ இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. 51 வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த பார்வையற்றவன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இன்னைக்கு எனக்கு பிரியமானவர்களே, நாம் எதற்காக காத்திருக்கின்றோம்? ஆண்டவரே என்னால் அது பார்க்க முடியல, அது சரீர பிரகாரமான பார்வையற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாத்திரமில்லை, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம். ஐ எம் நாட் ஏபிள் டு சி லார்ட், என்னால் என் பிள்ளையோட எதிர்காலத்தை பார்க்க முடியல, ஏன் எதிர்காலத்தை பார்க்க முடியல, என் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்க முடியல. நீங்க சொன்னீங்க ஆண்டவரே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா, இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீங்களே, காண்பாய் காண்பாய் எனக்கு வாக்குத்தம் குறைத்தீங்களே. ஐ எம் நாட் நவ் ஏபிள் டு சி எனிதிங், இட்ஸ் ஆல் மர்க்கி, எனக்கு எல்லாமே ஒரே இருள் சூழ்ந்து காணப்படுகிறது, மங்கலாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் ஆண்டவரே ஐ எம் நாட் ஏபிள் டு சி இட் என்று இன்னைக்கு காலையில் நாம் சொல்லும்போது, ஐ வாண்ட் டு சி இட் என்று சொல்லும்போது, ஐ எம் நாட் ஏபிள் டு சி இட்னு சொல்கிறத காட்டணும், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று இன்னைக்கு காலையில் நாம் சொல்லும்போது அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சித்தது, நீங்கள் பார்வை அடையலாம் என்று சொன்ன பிறகு நாம் இயேசுவுக்கு பின்பாக செல்லுகிற ஒரு சாட்சியுள்ள கூட்டமாய் வாழ்க்கையை வாழ கர்த்தர் என்று நம்மை அழைக்கின்றார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம். நாம் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி God morning.